புருஷன். சார் சொல்லுங்க மணி. 1:10 அதுக்கு என்ன? இப்போ வீட்டில் அப்பாவும் அத்தையும் காத்துக்கிட்டு இருக்காங்க. 4 மணிக்கு நிச்சயதார்த்தம். மத்தியானம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்க. வரேன்னு சொன்னேன், இன்னும் என் ஒர்க் முடியலையே. உங்கள் வேலை முடிகிற வரைக்கும் நல்ல நேரம் காத்துக்கிட்டு இருக்காதுல்ல? அது மட்டும் இல்லாமல் பொண்ணு வீட்டில் வேற எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மணி, இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனால் வேலை முடியல என்ன பண்ண சொல்கிற? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஜீவன் வராறாம். இதெல்லாம் விட்டு எப்படி வர சொல்கிற? சரி, ஒன்று பண்ணுங்க, அப்பாவையும் அத்தையும் நீங்கள் பொண்ணு வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க. நான் என் வேலையை முடிச்சுட்டு கால் டாக்ஸி பிடிச்சி அங்கே வந்துடுறேன். சார், அதுக்கு இல்லை, மொத மொதல் பொண்ணு பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இன்றைக்கி நிச்சயதார்த்தம். அப்பாவும் அத்தையும் தனியாகவும் நீங்கள் தனியாக போனீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதுல்ல? எப்பவும் பார்க்குற அதே வேலை தான், அதே ஜிஎம் தான். இதை நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம்ல. வாங்க சார், போகலாம். எனக்கு மட்டும் என்ன வேண்டுதில்ல? திடீர்னு ஜிஎம் ஃபோன் பண்ணி வருவார் நான் கண்டேனா? என்னால் வர முடியாதுண்ணா, நீங்கள் போங்க. போகிறத பற்றி இல்லை, போனால் நல்லா இருக்காது. அண்ணா, சொன்னால் கேட்க மாட்டீங்களா? போங்கண்ணா. இல்லை, போங்க, நான் வந்து சேர்றேன். போங்க, போங்க. இல்லை, ம் இருக்கேன். இப்போ பாரு மணி என்ன, 2:15, கொஞ்சமாவது அவனுக்கு பொறுப்பு இருக்கா? சே, அவன் என்ன சின்ன பையனா, வந்துடுவான், ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகுற? இவனுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்குள்ள 4 பேருக்கு கல்யாணமே பண்ணிடலாம். சரி, நீ போய் அந்த தட்டு புடவை எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வை. நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், கல்யாணம் வந்த உடனே கிளம்ப வேண்டியதான் பாக்கி. வந்துட்டான். ஒரு மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வராம பாரு. மணி, கல்யாணம் எங்கப்பா? ஐயா, சின்னையாவுக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குதான், முடிச்சுட்டு நான் பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறேன். நீ அப்பாவையும் அத்தையும் கூட்டு வந்துடும் என்ன அனுப்புனாங்க. பாத்தியாக்கா, நான் சொன்னேன்ல, லாஸ்ட் மினிட்லயும் ஏதாவது டென்ஷன் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். சரி, கல்யாணம் தான் சின்ன வயசுல இருந்து வேலையில சின்சியர்னு உனக்கு தெரியாத, விடு. அதுக்காக நிச்சயதார்த்தம் அன்னைக்கு கூட சின்சியாரிட்டியை காட்டணுமா? என்ன பண்றது? சரி, நம்மளாவது நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்புவோம். வா மணி. சரிங்க. பார்த்து மணி. இல்லையா, மணி பார்த்தேன், கை தவறிடுச்சு. சின்னையா நம்ம கூட வரல, அந்த நினைப்புலேதான் விட்டுட்டயா? சரி, பரவாயில்ல, நல்ல காரியத்துக்கு போகிறோம், இதெல்லாம் வேண்டாம், நம்ம வேறு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். ஐயா, வேறு பழம் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி போகும்போது தடங்கள் ஏற்படுறது நல்லது ஐயா, எல்லாத்துக்கும் மனசுதா ஐயா. சரி, பரவாயில்ல, அங்கே வை, க
கதவை போட்டுட்டு வா, நாங்க வண்டியில வெயிட் பண்ணுறோம். இந்த கல்யாணால வந்த பிரச்சனை. என்ன ஜெயராமா இப்படியா உட்கார்றது? இரு தேய்ச்சி விடுறேன். சகுனமே சரியில்லைக்கா. அவன் முதல்ல தட்டை கீழே போட்டான், நான் வேற அடிச்சுக்கிட்டேன். ஒரு மாதிரி மனசுக்கு சங்கடமா இருக்கு. எல்லாத்துக்கும் டென்ஷன் தான் காரணம். ஏன்டா இப்படி எல்லாம் நினைச்சுக்கிற? கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். என்ன அமைதியா இருக்காரு. அவசியம் வந்துடுறேன். ஒரு நிமிஷம், என்ன? கோவில் திருவிழா விஷயமா பேச வந்திருக்காங்க மேடம். நான் இன்னைக்கு யாருக்குமே அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையே. இல்ல மேடம், அவங்க உங்களை கண்டிப்பா பாக்கணுமா? வர சொல்லு. ஹலோ கிருஷ்ணா. சாரி மேடம். அப்புறம் பேசுற சார். உங்க போர்டு பேரு அம்மா உள்ள கூப்பிடுறாங்க. சரி வாங்கப்பா. வாங்க வாங்க. ஏன்பா எத்தனை தடவைப்பா ஃபோன் பண்ணுவ நீ? குத்து விளக்காம சொன்ன நாலு தடவை ரிக்வஸ்ட் பண்ண. நான் இந்த டேட்டுக்கு முடியாதுன்றல. நான் தான் வரணும்னா நீ டேட்டை மாத்து. சும்மா சும்மா ஃபோன் பண்ணி கெஞ்சறதுல அர்த்தமே இல்லை. ஆ ஓகே. வாங்க வாங்க உள்ள வாங்க. அம்மா மேல இருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். என்ன விஷயம் மேடம்? போன வருஷம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தி கொடுத்தீங்க, அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து கோவில் திருவிழாவை சிறப்பா நடத்தி கொடுத்துருங்க. இப்பதான் போன வருஷத்து திருவிழாக்கு வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள இந்த வருஷம் கோவில் திருவிழா வந்துருச்சா? காலம் எவ்வளவு வேகமா ஓடுது. ஃபங்க்ஷன் எப்ப வச்சிருக்கீங்க? 28ஆம் தேதி மேடம். மேடம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க காண்டிபன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இல்ல காண்டிபன், கிளப் எலெக்ஷன்ல நிக்கிற ஐடியா இந்த வாட்டி இல்ல எனக்கு. அதான் நாலு தடவை தொடர்ந்து தலைவியா இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருக்கேன்ல. எனக்கு இந்த பதவி பட்டம் எல்லாம் ரொம்ப போர் அடிக்குது காண்டிபன். இருக்கிற சொத்து பத்தெல்லாம் பாத்துட்டு இருந்தாலே போதும் போல தோணுது எனக்கு. என்ன என்னோட சப்போர்ட் யாருக்கு நான் கேக்குறீங்க? அது இப்பவே எப்படி சொல்றது காண்டிபன்? எலெக்ஷன் வரட்டும், நான் எலெக்ஷன்ல நிக்கலனாலும் கண்டிப்பா என் வாய்ஸ் இருக்கிறவங்க தான் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். அப்பதான் எனக்கு கௌரவம் பெருமை. ஓகே ஓகே. ஃபங்க்ஷன் என்னைக்குன்னு சொன்னீங்க? 28ஆம் தேதி மேடம். 28ஆம் தேதி. உன் பேர் என்ன? தனசேகர் மேடம். தனசேகர் ஒன்று பண்ணுங்க. இப்படியே வெளியில் போனீங்கன்னா என் பிஏ இருப்பா கௌசல்யான்னு பேர். அவகிட்ட 28ஆம் தேதி நான் ஃப்ரீயான்னு கேளுங்க. சரிங்க மேடம். ஃப்ரீயா இருந்தா நீங்கள் பிளான் பண்ணிக்குங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃபங்க்ஷன் டேட்டை மாத்திடுங்க. ஓகே மேடம். ஐயா வாங்க வாங்க. தங்கம் இளங்க எங்க? கீழே இருக்காரு மேடம். நான் வர சொன்னேன்னு சொல்லு. மேடம் வணக்கம். மேடம் என்ன இளங்கோ, மரியாதை எல்லாம் பலமா இருக்கு. உங்க கூட இருக்கிறதுனாலதான் நாலு பேர் என்ன மதிக்கிறாங்க மேடம். இந்த வியாகியான எல்லாம் என்கிட்ட வேண்டாம். அந்த கல்யாணகுமாரோட நிச்சயதார்த்தம் என்னாச்சு? கல்யாணகுமாருக்கு எங்கம்மா நிச்சயதார்த்தம் நடக்க போது? அவன் சந்தோஷத்துக்கு தான் நாம ஏற்கனவே சாவு மணி அடிச்சிடுவோம் மேடம். அது அவனுக்கு சாவு மணி மட்டும் இல்ல, இந்த பொண்ணு நம்மள கை விட்டுட்டாளே இனிமே நமக்கு வாழ்க்கையில கல்யாணமே நடக்காதோன்னு மனசொடிஞ்சு
அந்த கல்யாண் குமார கல்லறைக்கு அனுப்புற நிகழ்ச்சியா தான் இருக்கணும். இருக்கு மேடம், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த லயன் ஜானகி கிட்ட அந்த கல்யாண் குமார் மோதி பாக்குறான்டா. என் குடும்ப மானத்தை வாங்கியிருக்கான், என் கௌரவத்தை சந்தி சிரிக்க வச்சிருக்கான். விட மாட்டேன், அவனை நிம்மதியா வாழ விடவே மாட்டேன். அவனை அவன் முடிவை தேடிக்கிற வரைக்கும் அவனை துரத்தி 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 அடிப்பேன். இளங்கோ, தலகாணி கடியில ரிவால்வர் வச்சிருக்கேன், எடுத்து பென்சில் வச்சிடு. சரி மேடம். டேஷ்போர்ட்ல வை. சரி மேடம். See the facts sent immediately. Hello. Yeah, I'll look into the matter. Okay. Sir, yeah? MD vandirukkaru. Good afternoon, Chief. Sorry, I'm a little late. It's okay. In fact, na ipo tha agreement type pannitiruken. Ama nee appade leave ketti nalla grant pantana. Kalyan yen onnu kalambala? Adhu. Ama unukku engagement la iniki? Ama sir. என்ன கல்யாணம், நான் மறந்து உனக்கு வேலை கொடுத்தா நீ பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்க, நீ கிளம்பு. இதுவும் முக்கியம் தானே சார்? இதுவும் முக்கியம்தான். கல்யாணத்துக்கு தாலியும் முக்கியம், பொண்ணும் முக்கியம்தான். தாலி இல்லாமல் மோதிரம் மாத்தி கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் பொண்ணு இல்லாமல் பண்ண முடியாது. நீ கிளம்பு சார். பிரிண்டவுட் எடுத்தா வேலை முடிஞ்சிடும். இல்ல இல்ல, அதெல்லாம் ஆபீஸ்ல பாத்துக்குவாங்க. நீ கிளம்பு சார். சார் சொல்றத கேளுங்க. ஆமா, எத்தனை மணிக்கு என்கேஜ்மெண்ட்? 4 மணிக்கு. இப்பவே 3:30 ஆச்சு. நீ எப்போ அப்பாவை பிக்கப் பண்ணி மத்தவங்கள பிக்கப் பண்ணி பொண்ணு வீட்டுக்கு போற? இல்ல சார், நான் மணி அவங்களெல்லாம் பிக்கப் பண்ண சொல்லிட்டேன், நான் இங்கே டைரக்டா போயிடுவேன். ஆமா, எதுல போற நீ? கால் டாக்ஸி? வேண்டாம், அந்த சிரமம் வேண்டாம் உனக்கு. என் வண்டி இருக்கு, அதை நீங்க எடுத்துட்டு போ. நான் 7 மணி வரையில இங்கதான் இருப்பேன். எதுக்கு சார், நான் கால் டாக்ஸில போய்க்கிறேன். பரவாயில்ல, நீங்க என் வண்டி எடுத்துட்டு போ. I'm sorry, I'm not able to attend the engagement. Congratulations. Thank you, sir. The girl who's coming into your life is a very lucky girl. All the best. Okay. Thank you, sir. பாலா, என்ன இங்க நிக்கிற? சுத்தி கையில இருந்து ஸ்லிப் ஆயி தலையில விழுந்துட்டு போகுது. வா இப்படி. ஆமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கற? ஒண்ணு இல்லப்பா, ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணும், டென்ஷன் எல்லாம் ஒழுங்கா நல்லபடியா நடக்கும். மனசுக்கு ராசிக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ள பாத்துட்டேன், நிறைய வேலை இருக்கு, எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, நீ பாடிட்டு இருக்க வா போலாம். லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குற மாப்பிளைக்கு 100 சவர நகையாவது போடணும் இல்ல? அதான் என்னோட நகையும் ராசிகா சேர்த்து வச்ச நகையும் சேர்த்து ஒரு 120 பவுன் நகை போடலான்னு இருக்கேன். ஏன் லட்சுமி, மாப்பிள்ள வீட்டுல அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும்னு எதுவும் கேக்கல? அது வேணும் இது வேணும்னு கேக்கறதுக்கு ராசியோட மாப்பிள்ள வீட்டுல மாமியாரோ நாத்தனாரோ யாரும் கிடையாதுங்க. நம்ம ராசிதான் அவங்க வீட்டுக்கு முத முதலா போய் விளக்கேத்தி வைக்க போறா. ஆண்டி இப்பதான் சொன்னாங்க உனக்கு வரப்போற மாப்பிள்ளை பத்தி. ஆ, ரொம்ப ஹைட்டா, நல்ல பர்சனாலிட்டியா, நல்ல கலரா. ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களா தனக்கு தங்கமான புருஷன் வேணும் தங்கமான புருஷன் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீ கேட்காமலே உனக்கு தங்கமான புருஷன உங்க அப்பா அம்மா செலக்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ, கொஞ்சம் பேசாம இரு, ரொம்ப நேரமா அந்த போன் அடிச்சிட்டு இருக்கு, நீ போய் எடுத்து யாருன்னு கேளு. பேச விட மாட்டாங்களே. ச்சே. ஹலோ, இது ராசி வீடு தானே? ஆமா. தெரியல. ஹலோ ஹலோ, கார்ட்லெஸ் ரீச் ஆகல, இருங்க இருங்க. ஆ சொல்லுங்க. என்ன லட்சுமி, பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்க போல இருக்கு. ஆமா ஆமா, நீங்க யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் சொல்ல போற விஷயம் தான் முக்கியம். சரி சொல்லுங்க. முதல்ல நிச்சயதார்த்தத்தை நிறுத்து. ஏன் இப்படி சொல்றீங்க? உங்க பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா உங்க பொண்ணோட வாழ்க்கை தான் சீரழிஞ்சு போகும், பரவாயில்லையா? என்னங்க? என்ன ஆண்டி?
பாஸ்கர் ஒரு நிமிஷம் மாமாவை கூட்டிட்டு வாயே. நிமிஷம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அவர்கிட்ட பேசணும். சரி. நீங்க யாரு? ஒரு நல்ல காரியம் நடக்க போற இந்த நேரத்துல ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? இது அபசகுணம் இல்ல, நான் சொல்றதை நீங்க கேட்டா அதுதான் நல்ல சகுணம். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் ஏற்கனவே அந்த கல்யாண குமாரால பாதிக்கப்பட்டவன், நான் சொல்றதை கேளு. அந்த பொம்பளை பொறுக்கிக்கு உன் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்து உன் பொண்ணோட வாழ்க்கையை நீயே சீரழிச்சிடாத. அவ்வளவுதான் சொல்லுவேன், இதுக்கு மேல உன் இஷ்டம், புரியுதா? ஹலோ அவருக்கு உங்க பொண்ணு நிச்சயம் பண்ணாதீங்க. அதையும் மீறி அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்புறம் உங்க பொண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசுறாங்க. பேசுனது யாரு? யாருன்னு தெரியலங்க. என்ன பேசாம இருக்கீங்க? மாப்பிள்ளை பத்தி நல்லா விசாரிச்சீங்கல்ல? சரிய விசாரிச்சாச்சுமா, பெரிய இடம். நான் நினைக்கிறேன் பொறாமையாலதான் இந்த மாதிரி பேச்செல்லாம் வருது. இதெல்லாம் இந்த காலத்துல சகஜமா? இதை பத்தி ஒரு பண்ணிக்காத, போ வேலையை கவனிப்போ. அடுத்து எங்களுக்கு காது குத்துனே, அதுக்காக யாரையாவது வரிசையா குத்த வச்சமே, அதுக்காக சொந்த பந்தங்களை சொல்லிவிட்டியா?